வணக்கம் மக்களே, இன்னைக்கு கேளுங்க மக்களே நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்விம்மிங் அப்படின்றது நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸ்விம் பண்ணிட்டு அப்படியே வந்து வெளியே வந்தால் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்விம்மிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸுக்கு பண்ணுறது மாத்திரம் இல்லாமல், சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு ஹாபியாக வச்சுக்கிறது மாத்திரம் இல்லாமல், அது காம்படிஷனாகவும் அது மாத்திரம் இல்லாமல் அது மூலிமா ப்ரைஸஸ் வின் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய விஷயமாக இன்றைக்கி உலகத்தில் இருந்துக்கிட்டு தானே இருக்குது. முக்கியமாக ஒலிம்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா 1896 ஒலிம்பிக்ஸில் ஸ்விம்மிங் அப்படின்ற போட்டி பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ளூட் ஆச்சு. அப்போத்துலேருந்தே ஸ்விம்மிங்கில் யார் மெடல் வாங்குகிறான் அப்படின்றது உலகத்தில் வந்து ஒரு பெரிய விஷயமா, அது வந்து கண்ணோக்கிற ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஒலிம்பிக் ஸ்விம்மிங் பூல் எவ்வளோ பெரிய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் எவ்வளோ வாட்டர்ஸ் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 850,000 கலூன்ஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல், அதாவது ஒலிம்பிக் சைஸ் ஸ்விம்மிங் பூலில் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்விம்மிங்கில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நேற்று ஸ்விம்மிங் பண்ணல, அந்த காலத்துலேருந்து ஆதி மனிதர்களே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கடல் தாண்டி போனோம்னா ஸ்விம் பண்ணணும், லைட்டாக ரொம்ப விளையாடலாம், லைட்டாக ஸ்விம் பண்ணணும், எல்லா விஷயங்களும் பண்ணணும்ல. ஸோ இந்த ஸ்விம் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா பழங்காலத்து இந்த பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும்ல அதுலேயும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் சில கேவ்ஸ்லாம் ஆதி காலத்து மனுஷன் பண்ண அந்த கிரேவிங்ஸ்லாம் கூட இந்த ஸ்விம்மிங் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா அப்போத்துலேருந்தே இருந்திருக்கு அப்படின்றதுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரித்திரபூர்வமான ஆதாரங்களாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸ்விம் ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த ஸ்விம் வந்து நல்லா பண்ணுறதுக்காக, இன்னும் அழகாக பண்ணுறதுக்காக ஸ்விம் ஃபின்ஸ் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்ளின் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. இந்த காம்படிட்டிவ் ஸ்விம்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறல, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்விம்மிங் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காம்படிஷனுக்காக வந்து போராடி இது பண்ணுறாங்கள, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 6 to 12 miles பார்த்தீங்கன்னா அவங்களால ஆவரேஜாகவே ஸ்விம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டே இருக்கும், அவ்வளோ தூரம் இது பண்ணுறதுனால தான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மும் பண்ணிடுறாங்க. நம்ம ஸ்விம் பண்ணுறத விட காம்படிட்டிவ் ஸ்விம்மர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஜாஸ்தியாக பார்த்தீங்கன்னா வந்து அவங்களால ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஃபேக்ட். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உலகத்திலேயே பெரிய ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் மாஸ்கோன்ற இடத்துல தான் இருக்கிறதாக சொல்கிறாங்க. உலகத்திலே லாங்கஸ்ட் ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரோக்கோன்ற இடத்துல இருக்குது, 480 meters லாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மாதிரி இல்லாமல் ஸ்விம்மிங் பூலில் நிறைய வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக வைப்பாங்கள, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஒரு ரெசார்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்குது. கிட்டத்தட்ட 643 டிஃப்ரெண்ட் ஸ்விம்மிங் பூல்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்விம்மிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ வந்து நம்ம காம்படிஷனில் பண்ணுறோம், இது பண்ணுறோம், ஹாபிக்குனா பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி உடலுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஆரோக்கியமான விஷயம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது எந்த அளவுக்கு ஆரோக்கியம்னா ஒரு ரன்னிங்கில் நம்ம எவ்வளோ பேர்ன் பண்ணுறோமோ அதை விட பார்த்தீங்கன்னா 40% பார்த்தீங்கன்னா கலோரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்விம் பண்ணும் போது நமக்கு கிடைக்கிறதாக சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் முக்கியமான விஷயம் நியூ செல் க்ரோத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் லெஸ் பண்ணுறதுக்கு ஸ்விம்மிங் ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குது என்று சொல்லி சொல்கிறாங்க. மீன் அடுத்து சொல்லுங்கள் சூப்பரான விஷயங்களோடு சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜஸ்டின் மோசஸ்ட். டடா, பை, சி யூ.